வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சன் லாக்ஸ். நம்ம இன்னைக்கு சூப்பரான கஞ்சி விலகம் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போற முன்னாடி வரைக்கும் நீங்க அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு வந்து கஞ்சி விலகம் போடுறதுக்கு வந்து ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன், நல்லா கழிஞ்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ மொத்தம் இது ரெண்டு சேர்ந்து ரெண்டு டம்ளர் ஆகுது. அது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சிருக்கேன். காரத்துக்கு தந்தாப்பில் வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தினா, ஏன்னா காஞ்ச மிளகாய் பயன்படுத்தினா கொஞ்சம் கலர் ரெடிஷாக வரும். அதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். அடுத்தது சீரகம், கறிவேப்பிலை. இப்போ வந்து மிளகாய், பூண்டு, வெங்காயம், சீரகம், கறிவேப்பிலை எல்லாம் வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ மிக்சியில் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து சீரகம். சீரகம் நல்லா அரைச்சி சேர்த்துறங்காட்டி நல்லா வந்து ஃப்ளேவரை கொடுக்கும். பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், நம்ம மொத்தமாக வந்து மிக்சிலே போடுறது அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியும் இது கூட வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியில் வந்து இன்றைக்கி நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து நல்லா இதையெல்லாம் சேர்த்து நல்லா நெகு நெகுன்னு ஆட்டி எடுத்து பண்ணிட்டேன். இப்போ கிரைண்டரில் வந்து நீங்கள் ரெண்டு அரிசி இந்த பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாலும் நெகு நெகுன்னு. இப்போ வந்து இதை நம்ம ரெண்டே ஒட்டுக்கா போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இது வந்து நல்லா நெகு நெகுன்னு ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து எந்த பொருள் பாத்திரத்தில் வந்து நம்ம காய்ச்சிட போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு வந்து ஊற்றிடலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து கூழ் காய்ச்சலுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பொங்கி வராமல் இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சதை வந்து சேர்த்துடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம கிரைண்டர் கழுவுன தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டர் கழுவுன தண்ணியும் சேர்த்து நல்லா தண்ணியாட கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது வந்து பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி வந்து நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ இன்னுமே வந்து நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னுமே வந்து தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாட கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அரிசி வந்து நல்லா வெந்து வரும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணியாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஏன் நம்ம தண்ணி வந்து கிட்டத்தட்ட நான் இப்போ அரைப்படிக்கு வந்து ஒரு 2.25 லிட்டர் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருப்பேன். ஏன் இவ்வளோ தண்ணி சேர்த்துறோம்னா, தண்ணி வந்து கம்மியாக சேர்த்தோம்னா அரிசி வந்து சீக்கிரம் கெட்டியாயிரும். இப்படி வந்து நம்ம தண்ணி நிறையா சேர்த்தும் போதும் அரிசி நல்லா ஃப்ரீயாக வந்து நல்லா நம்மளுக்கு அந்த கூழ் பதத்துக்கு வரும். கை விடாமல் காய்ச்சிட்டே இருக்கணும். நல்லா அடியில் போய் அரிசி செட்டில் ஆயிரும், அடி பிடிச்சிரும். இப்போ வத்தலுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சீரகம், மிளகாய் இதெல்லாமே போட்டு கறிவேப்பிலை எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம். அதனால் வந்து மேற்கொண்டு நம்ம சீரகமோ அதெல்லாம் போட தேவையில்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஓமம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிளறிட்டே இருந்திருப்பேன். இப்போ லைட்டாக வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்குது. கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ எல்லாம் நல்லா அரிசி வெந்து நல்லா மேலே நொற கட்டி வர ஆரம்பிச்சிருக்குது. நல்லா நுரையோடு பொங்கி வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இனி வந்து அடுப்பு வந்து நல்லா ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ இது வந்து நல்லா ஒரு அரை அளவுக்கு வந்து ஆறி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது வந்து ஆறி வந்துருச்சு. இப்போ ஒரு அரை கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அந்த பெரிய பாத்திரத்துல சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சா சீக்கிரம் ஆறும் அப்படின்னு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் ஒரு கட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத்தை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியில் நனைச்சி வச்சா நல்லா ஒயிட் கிளாத் வந்து 4 சைடு வந்து பின் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து நல்லா ரவுண்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா வந்து ஃபுல்லும் தோசை மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து நல்லா வந்து இது மாதிரி ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் காய்ச்சின கூழ் வந்து ஃபுல்லு போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வெயிலில் நல்லா மொறு மொறு மொறுனு காஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதையே எடுத்துடலாம். இப்போ துணியோட பேக் சைடில் திருப்பி லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாம். அப்படி தண்ணி தொளிக்கும் போது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வடகெல்லாம் வந்து விட்டு வந்துடும். ரொம்ப தொளிக்கக்கூடாது, லைட்டாக வந்து தொளிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதுவே வந்து நல்லா அந்த துணியெல்லாம் ஃபுல்லு ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த துணி தண்ணியில் அழகாக விட்டு வந்துடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து ஒரு ஓரத்துலேருந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அழகாக விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை தட்டில் சேர்த்துடலாம். இப்போ இதே மாதிரி ஒன்றா உரிச்சு எடுத்துடலாம். பார்த்து பொறுமையாக எடுக்கணும், அவசர அவசரமாக எடுத்தோம்னா வந்து உடஞ்சிரும். அந்த சைடு வந்து தண்ணி நல்லா நலையில் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தொடிச்சு நம்ம எடுத்தோம்னா வந்து ஈஸியாக எடுக்கிறக்கு வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொன்றா அலுங்காப்பில் வந்து உரிச்சு எடுத்துக்குவோம். பழக நல்லா பின்னாடி நல்லா உரிச்சுன்னா அழகாக விட்டு வந்துடும். இப்போ என்னோட அழகாக விட்டு வருது அப்படின்னு. அந்த கரெக்டாக நலையாத இடத்துல தான் வந்து விட்டு வரக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
இப்போ இத நல்லா நம்ம உரிச்சு எடுத்துட்டோம். இது வந்து நம்ம தண்ணி தெளிச்சு எடுத்தங்காட்டி வந்து கொஞ்சம் ஈரமா இருக்கும். அதனால வந்து நல்லா அடிக்கிற வெயில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் போட்டுடலாம். நல்லா வந்து உணர்ந்து வரட்டும். இப்போ நமக்கு கஞ்சி வடகள் எல்லாம் சூப்பரா நல்லா முறு முறு முறுமுறு காஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ ஏன்னா நல்லா சுடையிடுச்சு, உள்ள போட்டுலாம். எப்படி சூப்பரா பொரிஞ்சு வருதுன்னு பாருங்க.